அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள் எஃப் டெடி மேக்கிங் கிளாஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான லேடி பக் எப்படி பண்ணணுங்கிற மெத்தடு சொல்கிறேன் ஆல்ரெடி ஒரு லேடி பக் போட்டிருப்பேன் இது வந்து இன்னொரு மாடல் வந்து இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாடல் போடுங்க ஏன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருந்ததுனால இது வந்து நீங்கள் போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து இது போடுறேன்னு பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி நைலான் கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து டபுள் கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்டா வந்து இப்போ சிங்கிள் கலர் இருக்கிறது தான் இருக்குது அதை வச்சுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஃபெல்ட் சீட்டு அப்புறம் எல்லோ கலர் த்ரெட்டு அப்புறம் பிளாக் கலர் பீட்ஸு இந்த மாதிரி பைப் கிளீனர் இப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த எட்ஜில் வந்து என்ன பண்ணோம்னா இப்படி சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன் நாட் போட்டு வச்ச பிறகு என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் காட்டன் ஸ்டப் பண்ணுங்க இந்த நாட் வந்து உள் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க மாட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு காட்டன் வாங்க இப்படி வச்சுட்டு எல்லா சைடும் காட்டன் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மொத்தமாக வச்சிங்கன்னா ஒரு சைடு வந்து காட்டன் இருக்கும் இன்னொரு சைடு காட்டன் இல்லாமல் இருக்கும் வச்சுட்டு இதில் ஒரு திரும்ப இருக்க நாட் இது வந்து இப்போ உங்களுக்கு காட்டன் கொஞ்சம் வெளியில் தெரியுது அதனால நான் என்ன பண்ணுறேன் திரும்ப ஒருக்க இதே இதை உள்ளே விட்டு ஒரு டபுள் கோட்டிங் மாதிரி கொடுக்குறேன் இது வந்து டபுள் கோட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ திரும்ப இதில் ஒரு நாட் போட்டுட்டு அப்படி கட் பண்ணோம் அப்புறம் என்ன பண்ணுங்க இந்த ஃபெல்ட் சீட்ல வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல நீங்க வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து தச்சு விட்டுருணும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஆனால் ஃபினிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐஸ் வச்சிடுறேன் இந்த மாதிரி பிளாக் கலர் பிரைஸ்லெட் மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஸ்டைலாக போடுவாங்க அந்த மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய கிராஃப்டில் நிறையா டாய்ஸுக்கு வந்து ஐஸ்க்கு வந்து பிளாக் கலர் பீட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பைப் கிளீனர் இதை வந்து என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி பி ஷேப்பில் கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன்
பண்ற பைப் கிளீனர் எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிட்டு இந்த ஜாயின்ல எட்ஜ்ல வந்து என்ன பண்ணுங்க இப்படி வளைச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து தச்சிருங்க. இப்போ இதே எல்லோ கலர் வைங்க. என்கிட்ட வந்து இப்போ எல்லோ கலர் இல்லை, அதனால உங்களுக்கு வந்து இந்த கலர் வச்சு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி டெடி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். நான் வந்து புக்கு கூட சேல்ஸ் பண்ணுறேன். அதில் வந்து 100 மாடல் டெடி பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் புக்கு வாங்குறவங்களுக்கு 2 மாடல் டெடி மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து கொரியர் பண்ணி வைக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.